கடந்த ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி காஷ்மீர் மாநிலத்திற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 370வது பிரிவின் கீழ் வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டது. மேலும் அந்த மாநிலம் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் என 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டு ஜம்மு காஷ்மீருக்கு அளிக்கப்பட்டு வந்த சிறப்பு அந்தஸ்தும் நீக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கு பதட்டமான சூழல் நிலவி வந்தது. இதன் காரணமாக கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. ஜம்முவின் முன்னாள் முதலமைச்சர்கள் ஃபருக் அப்துல்லா, உமர் அப்துல்லா, மெகபூபா முப்தி உள்ளிட்ட தலைவர்கள் வீட்டு காவலில் வைக்கப்பட்டனர். இந்த 370 பிரிவு அமல்படுத்தப்பட்டு 3 மாதங்கள் கடந்த நிலையில் ஜம்மு காஷ்மீர், லடாக் என 2 யூனியன் பிரதேசங்களாக நேற்று முன்தினம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இதில் ஜம்மு காஷ்மீர் பகுதி புதுச்சேரியை போன்று சட்டப்பேரவை கொண்டதாகவும், லடாக் பகுதி சண்டிகரை போன்று சட்டப்பேரவை இல்லாத யூனியன் பிரதேசமாகவும் செயல்படும். மேலும் ஜம்மு காஷ்மீரின் சட்டம், ஒழுங்கு ஆகியவை மத்திய அரசின் கட்டுப்பாட்டிலும், சில அதிகாரங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் அரசின் கட்டுப்பாட்டிலும் இருக்கும். ஆனால் லடாக் பகுதி முற்றிலுமாக மத்திய அரசின் கட்டுப்பாட்டிலேயே இருக்கும். இந்த 2 யூனியன் பிரதேசங்களுக்கான துணைநிலை ஆளுநர்கள் நேற்று பதவியேற்றுக் கொண்டனர். அதன்படி ஜம்மு காஷ்மீர் பகுதி துணைநிலை ஆளுநராக கிரிஷ் சந்திராவும், லடாக் பகுதியின் துணைநிலை ஆளுநராக ஆர்கே மாத்தூரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி 2 யூனியன் பிரதேசங்கள் செயல்பாட்டிற்கு வந்து மத்திய அரசு புதிய வரலாறு படைத்துள்ளது. இந்நிலையில் இந்தியாவின் இந்த செயலுக்கு சீனா கடும் அதிருப்தியும் கண்டனமும் தெரிவித்துள்ளது. சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் ஜெங் ஷுவாங் கண்டனம் தெரிவித்துள்ளார். அதில் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்கள் என்று அழைக்கப்படுவதை இந்திய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதில் சீனாவின் சில பகுதிகளை அதன் நிர்வாக அதிகார வரம்பில் உள்ளடக்கியிருக்கிறது. சட்டவிரோதமான இந்திய அரசின் இந்த செயலை சீனா வெறுக்கிறது மற்றும் உறுதியாக எதிர்க்கிறது. இது சட்டவிரோதமானது, செல்லாதது மற்றும் இது எந்த வகையிலும் பயனுள்ளதாக இல்லை. மேலும் அந்த பகுதி சீன கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது என்ற உண்மை மாறாது. சீனாவின் இறையாண்மையை இந்தியா மதிக்க வேண்டும். மற்ற நாடுகளின் எல்லைப்பகுதிகளில் அமைதியை நிலைநிறுத்தவும் இந்தியா ஆதரவு காட்ட வேண்டும் என கூறியிருந்தார். இதில் லடாக் பகுதியில் புத்த மதத்தினர் அதிகம் வாழ்கிறார்கள். இந்த பகுதியை சீனா தங்களுக்கு சொந்தமான பகுதி என நீண்ட காலமாக சொந்தம் கொண்டாடி வருகிறது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் மத்திய அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் ஜம்மு காஷ்மீரின் சில பகுதிகளை சீனா சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ளது. நாங்கள் எப்படி பிற நாடுகளின் உள் விவகாரங்களில் தலையிட்டு கருத்து சொல்வதில்லையோ, அதுபோல் சீனாவும் தலையிட்டு கருத்துக்களை வெளியிடக்கூடாது என எதிர்பார்க்கிறோம் என கண்டித்துள்ளது.